ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஜெர்மனி டு சென்னை நடுவில் துபாய் டிரான்சிட்க்கு வரவங்க துபாயிலேருந்து சென்னைக்கு எங்கெங்கெல்லாம் போகணும் டிரான்சிட்டில் வந்தா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஓவராலாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே டிரான்சிட் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே ஆல் கனெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தப்போ இங்கே ஒரு செக்யூரிட்டி செக் இருந்தது. ஸோ சார்ஜரு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் செக்யூரிட்டி செக் முடிஞ்சிடுச்சு. தென் வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கு போகிற வேலை தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு. ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் கேட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணவுடனே எஸ்கலேட்டரில் ஏறி நெக்ஸ்ட்டு அங்கே போய் மேலே போயிட்டோம். எங்களுக்கு என்ன கேட் கொடுத்துருந்தானா, பியில் 23 தான் நம்ம கேட் நம்பர். ஸோ பியில் 23 எங்கள் பக்கம்லாம் கனெக்ஷன் போகுதோ அந்த ஆரோ மார்க்கை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இங்கே வந்து துபாயில் லிஃப்ட் இருந்துச்சு, B1, B32 எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம B23 போகணும். ஸோ இந்த லிஃப்டில் ஏற போகிறோம். துபாய் ஏர்போர்ட் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட், அந்த ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டும் கூட. நம்ம கேட்டுக்கு போகிறதுக்கு நிறைய லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது. இப்போ கூட ஒரு ட்ரெயின் இங்கே வரப்போ, அது வந்து எந்தெந்த கேட்ஸ் போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த ட்ரெயினில் ஏறிக்கோங்க. கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் இருக்குங்க, அதுக்குள்ளே வந்து பி கேட் வந்துருச்சு. ரைட் சைட் நம்ம இப்போ வந்து போகணும். துபாய் ஏர்போர்ட் ரொம்ப ஈஸி, ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸு, நம்ம தமிழ் ஆளுங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து சென்னை போகிறவங்களும் இருப்பாங்க. கேட் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, தென் லெஃப்ட் பக்கம் போயிட்டு அண்ட் இதுதான் வீல் சேர் சர்வீஸ். சீனியர் சிட்டிசன்ஸு அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸு முடியாதவங்க இவங்களுக்கெலாம் வந்து வீல் சேர் சர்வீஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்பயே புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அது. எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயுமே இந்த வீல் சேர் சர்வீஸ் இருக்கும். அண்ட் நம்ம B23 கேட்டும் வந்துருச்சு. இங்கே வந்து நான் ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தேன், விஜயலக்ஷ்மின்றவங்க பிக்பாஸில் வந்தாங்களே அவங்க இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம். தென் கேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஒவ்வொரு ஜோனாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் நம்மளும் போயிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம். யாரை பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ளைட்டில் ஏறி? மீனி. துபாய் டு சென்னை வந்து கரெக்டாக 3 hours and 55 minutes டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. துபாயில் ஏறுறது தான் தெரியும், அதுக்கப்புறம் டைம் போனதே தெரில, டக்குன்னு சென்னை வந்துருச்சு. ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு இமிக்ரேஷனுக்கு தான் போவோம். ஒரே ஸ்டேட்டு போக போக வந்துட்டே இருக்கு. இமிக்ரேஷன் கவுண்டருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட வந்திருக்கவங்களுக்கு தனியாக ஒரு லைன் போகும், அங்கே போய் நின்னோன்னா நமக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. கூட்டமாக கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய வேணாம். நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம பேகெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புவோம்ல செக்யூரிட்டி செக்கு, அது இங்கே நடக்கும். தென் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்மளோட லக்கேஜ் பேக் இருக்குல்ல, அது வந்து எந்த பெல்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அங்கங்கே வந்து அந்த டிஸ்பிளே போர்டு இருக்குல்ல அங்கே பார்த்துக்கோங்க. நம்மளோட லக்கேஜ் பேக் வந்து
இந்த பெல்ட்டில் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. தென் அங்கே போயிட்டு நம்ம வந்து பேக் எடுத்த உடனே கிளம்ப வேண்டியது தான். பேக் இன்னும் வரல போல நம்ம பேகு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே தூரத்தில் தெரியுது நம்ம பேக் தான். அது பேகை எடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பேர்ட் ஆஃப் பேசேஜ். பாய், தேங்க்யூ.